இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆண்டாள் வாஸ்து நிபுணர் ஆத்தூர் சிவபிரகாசம். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு வீடுன்னு பார்த்தீங்கன்னா போர்வெல் எந்த பக்கம் போடுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய குழப்பமாகவே இருக்குது. எல்லா மக்களுக்குமே ஒரு சொல்கிற ஒரு சிம்பிளான லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனையில் எந்த பக்கம் போர் போடலாங்கிறத பற்றி தெளிவாக சொல்லதான் தெரிஞ்சுக்கிங்க. அதாவது வரக்கூடாத பகுதிகள் எதுங்கிறத பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. வரவேண்டிய பகுதியை நான் தெளிவாக சொல்லிடுறேன், அந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்லிடுறேன். இப்போ எப்போவுமே வரக்கூடாத பகுதின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எந்த பக்கம் வேணாலும் போர் வரலாங்க. தென்மேற்கில் மட்டும் போர் வரவே கூடாதுங்க. உங்கள் வீட்டோட நமக்கு எப்போவுமே வந்து தாய் சுவர் தந்தை சுவர்னு சொல்கிற மாதிரி காம்பவுண்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் நடுவில் தென்மேற்கு மூலையில் போர்வெல் எப்போவுமே வரவே கூடாது. அப்போ போர்வெல் அந்த சைடு வந்தால் என்னாகும் அப்படின்னு கேட்காதீங்க. அந்த சைடு முக்கியமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடிய, குடும்ப தலைவனுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், அந்த முதுகு சம்மந்தப்பட்ட தண்டுவட ப்ராப்ளம்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் குடும்ப தலைவனுக்கு வருதுன்னா, தென்மேற்கில் போர் இருக்கக்கூடாது, கிணறு இருக்கக்கூடாதுங்க. கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ இருக்கக்கூடாது தென்மேற்கில். அதுக்கு அடுத்தது தென்கிழக்கு. தென்கிழக்கை பொறுத்த வரைக்கும் போர்வெல்லோ குளமோ கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ எந்த காலத்துலேயும் எப்போவுமே வராத அளவுக்கு பார்த்துக்குங்க. காம்பவுண்டுக்கு வெளியே 300 அடிக்கு அந்த சைடு வருதுன்னா அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. காம்பவுண்டுக்கு வெளியே கவர்மெண்ட் போரே வந்தாலும் அது நமக்கு பாதிப்பு கொடுக்காது. காம்பவுண்ட் வேறு, நம்ம சுற்றுச்சுவருக்கும் நம்ம வீட்டோட மது சுவருக்கும் எந்த விதமான ஒரு சம்மந்தமும் இல்லாமல் அதுதான் நமக்கு முக்கியம். தென்கிழக்கு பொறுத்த வரைக்கும் அது வராமல் பார்த்துக்குங்க. வடமேற்கில் வந்து வடமேற்கு மேற்குலையோ வடமேற்கு வடக்குலையோ எந்த காலத்துலேயும் போர்வெல் போடக்கூடாது. போர்வெல்லோ கிணறோ ஆழ்துளை கிணறோ அல்லது ஏரியோ குளமோ வடமேற்கில் வர்றது வந்து ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு கௌரவத்தை பாதிக்கக்கூடிய செயல் கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு நல்ல கௌரவமாக வாழணும், ஒரு பண செல்வா கூட வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணமும் இருக்கணும், கௌரவமும் இருக்கணும். நமக்கு வந்து மான மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியங்க. அது வந்து வடமேற்கோட வடக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ வடமேற்கில் போர்வெல் வராத பார்த்துக்குங்க. போர்வெல் வந்தால் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும். ஸோ எல்லா வீட்டுமே வந்து ஒரு கௌரவத்தில் தான் வந்து நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். எத்தனை கோடி ரூபா பணம் இருந்தாலும் பணம் வந்து ஒரு மனிதனுக்கு நிம்மதியோ கௌரவத்தையோ கொடுத்துறாது. ஸோ அதனால் வாழ்க்கையில் வந்து நீங்கள் மிகப்பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா, பணத்தோடு சேர்ந்து வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும்னு பார்த்திங்கன்னா, வடமேற்கில் போர் வராமல் பார்த்துக்குங்க. அதாவது இப்போ நம்ம வடகிழக்கில் வந்து போர் வரலாம், வடகிழக்கில் மட்டும்தான் போர் வரணும். அதுவும் வடகிழக்கில் எந்த இடத்துல வரணும்னா, நம்மளோட பிளாட்டை மொத்தமாக அப்படியே நீங்கள் வந்து ஒரு பெருக்கல்குறியாக போடணும். அதாவது வடகிழக்கு மூலையிலேருந்து தென்மேற்கு மூலைக்கு ஒரு லைனும், தென்கிழக்கு மூலையிலேருந்து வடமேற்கு மூலையில் ஒரு லைனும் வந்து நீங்கள் போடக்குள்ள அந்த லைன் வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வருது இல்லைங்களா, அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு பேர் பிரம்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்மஸ்தானத்தில் வந்து ஒரு குழியோ அல்லது சுவரோ அல்லது வெயிட்டான ஒரு எந்த விதமான பொருளோ அல்லது ஃபால் சீலிங்கோ வரக்கூடாதுங்க. ஹை சீலிங் ஃபால் சீலிங் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தவறு. ஸோ அது வராமல் பார்த்துக்குங்க. நம்ம வடகிழக்கில் அந்த லைன் போடுறீங்க இல்லைங்களா, அந்த லைனில் வடமேற்கு அதாவது வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கில் மட்டும் போர்வெல் வர மாதிரி பார்த்துக்குங்க. காம்பவுண்டு சுவரையும் ஒட்டக்கூடாது, நம்ம வீட்டோட சுவரையும் ஒட்டாத அந்த இடத்துல நீங்கள் போர்வெல் போட்டுக்கிடலாம். அதாவது இப்போ எனக்கு ஊற்று பார்க்கும் நண்பர் வந்து ஊற்று பார்த்து இந்த இடத்துல நீர் ஊற்று இல்லைங்க, அதனால் தென்மேற்கில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு போடாதீங்க. காசுக்கு கூட தண்ணி வாங்கிக்கிங்க ஐயா, ஆனால் தென்மேற்கில் கிணறு வெட்டாதீங்க. வயலில் கூட தென்மேற்கில் கிணறு வெட்டாதீங்க. ஈசான்ய மூலையில் போர் போடுங்க, சனிமூலை என்கிற வடகிழக்கு பகுதியில் போர் போடுங்க, கிணறு வெட்டுங்க. இது வந்து நான் சொல்கிற வாஸ்து மனைக்கு பொருந்தும், வயலுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்குமே பொருந்தணும்னு வச்சுக்கிங்களேன். அது வந்து ஒரு சதுரமாக பார்த்து பண்ணிக்கிங்க. அதே மாதிரி அந்த லைனில் வராத பார்த்து வடகிழக்கில் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல இடத்துல போர்வெல் அமைச்சு மிக நீரோட்டத்தோட நல்ல வாழ்க்கை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே.